ஃபோல்கா பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதோட மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து மாவை சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம், அதனால் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதோட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிடலாம். மாவை இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. மாவை வந்து விரலில் இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா விரலில் வந்து மாவு ஒட்டக்கூடாது, இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம மாவை எவ்வளோ தூரத்துக்கு அடித்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு ஃபோல்கா சாஃப்டாக வரும். இப்போ இதை 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மாவு அடித்து பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி, ரொட்டி, ஃபோல்கா இதெல்லாம் பண்ணும்போது மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் 15-30 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடணும். அப்போ தான் அது சப்பாத்தி இல்லைன்னா ரொட்டிலாம் சாஃப்டாக வரும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு, இதை மூடி வச்சிடலாம். 30 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சுக்கலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிடலாம். மாவை தேய்ச்சிடலாம். ஃப்ளோரில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கும் போது எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும், அதாவது ஒரு பக்கம் தடிமனாகவோ இல்லைன்னா மெல்லிசாவோ இருந்தால் ஃபுல்கா வந்து உப்பி வராது. ரவுண்ட் ஷேப்பில் எல்லா பக்கமும் மெல்லிசாக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. மாவு வந்து மெல்லிசாக நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு தவா நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மாவோட ஒரு பக்கம் வந்து நல்லா சூடாகி பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுட்டு மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு இடுக்கியை வச்சு இதை தீயில் காட்டிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு வச்சிங்கன்னா பாருங்க, நம்ம மாவு வந்து நல்லா உப்பி வரும். இதே மாதிரி அதுக்கு அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுட்டு உடனே எடுத்துடுங்க. அதிக நேரம் வச்சிங்கன்னா இது ஹார்டாகி நொறுங்க ஆரம்பிச்சிடும். அதனால் உடனே எடுத்துடுங்க. ஃபுல்கா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்ற மாவையும் ரெடி பண்ணிடலாம். ஃபுல்கா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஸாக பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் டிக்கா மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அடித்து பிசைகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரி மெல்லிஸாக பாருங்க, இது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் கலைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.